வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கார்த்திக் ராஜ் அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஷார்ட் ஸ்டோரியை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டுருக்காரு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே, அவங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க கூட பழகிற மாதிரியே பழகுவார். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன் வந்து நிற்கிறாரு. ஸோ ஃபேமிலியில் எல்லாருக்கூடையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்காரு. அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல பிள்ளையாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய வரங்களை கொடுத்த கடவுள் பார்த்திங்கன்னா இருள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு திடீர்னு மூச்சுத்திணறல் மாதிரி ஏற்படுது. ஸோ வெளிச்சம் இல்லை அப்படின்னா அவருடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா முடங்கி போகிற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா கடவுளுக்கு இந்த ஒரு சாபத்தை கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே தீர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இருளை போக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கோவிலில் பார்த்திங்கன்னா கோவிலில் விளக்கு பற்ற வச்சு ஹீரோவுக்கு வந்து வெளிச்சம் தராங்க. ஸோ அந்த டைமில் அவருக்கு அந்த பிரச்சனையானது சரியாகிடுது. ஸோ இப்படிப்பட்ட பொண்ணு கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் வந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃபே வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சார் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அந்த கோவிலுக்கு வந்து ஹீரோயினை வந்து தேடிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பிளாக்காக இருக்கிறதுனால அவங்கள எல்லாருமே பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஆனால் நீ மட்டும் இப்படியே இருக்க போறியா அப்படின்னு இப்படி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு இசை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுதான் என்னுடைய கோல். ஸோ இதை நோக்கி தான் நான் கண்டிப்பாக போவேன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக நான் அதை தாண்டி போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு வராங்க. அவங்களுடைய அந்த அழகான குரல் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது அப்படின்னு இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுது. அந்த குரூப் தான் நம்ம வெள்ளியோட குரூப். வெள்ளிக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அவங்களுடைய பொண்ணோட வாய்ஸ் தான் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரி. ஸோ அப்படின்னு அவங்களுடைய பொண்ணை பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரியாக அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான இந்த வாய்ஸ்க்கு உண்மையான சொந்தக்காரி அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். ஸோ இது தான் இந்த சீரியலுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாக இருக்க போகும். ஆனால் இந்த குரலோட உண்மையான சொந்தக்காரி யார் அப்படின்னு நம்ம ஹீரோ சார் தான் கண்டுபிடிச்சி அதை இந்த உலகத்துக்கு வந்து காட்ட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இதைத்தான் இந்த சீரியலுடைய ஃபுல் ஸ்டோரியாக வந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ இது நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஷார்ட் அப்டேட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.